நமக. நம் அனைவராலும் பரனூர் மகாத்மா ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா என்று பல பிரசித்தமான உபநாமங்களால் அழைக்கப்பட்ட ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணா அவர்களது ஸ்ரத்தாஞ்சலிக்காக இன்றைய தினம் நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு இந்த நம்முடைய காலத்தில் நாம் பார்த்த பல மகான்களுக்குள் கிருஷ்ணபிரேமி அண்ணா அளவிற்கு நெருக்கமாகவும் ஒரு பெரிய மகானோட கூட அந்த அளவுக்கு நெருக்கமாக வேற யாராவது மகான்களோடு நாம் இருந்தோமா அப்படின்னா ஒரு சம்சயம். அண்ணாவனுடைய இந்த ஸ்ரத்தாஞ்சலி பல வாக்கியங்கள் நமக்கு இதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம், கதாசூனு அகதாசூனு ச நானு சோச்சந்தி பண்டிதாகனு பல காரணங்கள் சொல்லியிருந்தாலும் கூட அண்ணா அந்த பூர்ணத்துவத்தை அடைந்த உடனேவே உடனே சீக்கிரமாக இந்த ஸ்ரத்தாஞ்சலியை செய்ய வேண்டும் என்று நமது கல்லூரி சார்பாக செய்ய வேண்டும் என்று சங்கல்பம் இருந்தாலும் கூட பல பெரியவர்கள்லாம் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் சிறிது விளம்பம் ஏற்பட்டது. அதில் அண்ணாவிற்கும் நமது கல்லூரிக்கும் இருக்கக்கூடிய தொடர்புன்றது வந்து எல்லோருக்கும் தனிப்பட்ட முறையில் பல தொடர்பு இருந்தாலும் கூட கல்லூரிக்கும் அண்ணாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புன்றது வந்து பல காலமாக பல விஷயங்களில் நியாய விபாகத்தை ஆரம்பிக்கணும்னு அப்போ சார் தான் இருந்தார். நியாய விபாகத்தை ஆரம்பிக்கணும்னு சார் அவர்கிட்ட சொன்ன உடனேவே அப்போ நமது இதில் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ரசிகரஞ்சனி சபாவில் வந்து ஒரு மீட்டிங் நடத்தி அப்போ அதன் மூலமாக வந்திருக்கக்கூடிய இதை வச்சு தியானத்தை வச்சு நியாய டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார். நமக்கு முன்னாடி இருந்த காரியதர்சி மாதவன் சார் அவர்கள் அவர்களுக்கும் அண்ணாவுக்கும் இருந்த தொடர்பானது அப்படி ஒரு தொடர்பு. அண்ணா மேலே வந்து எல்லோருக்கும் சின்ன வயசுலேருந்து பெரியவா வரைக்கும் பாமரன்லேருந்து பண்டித்தாள் வரைக்கும் எல்லோரும் வந்து வைதிகாலிலிருந்து லௌகிகாலிலிருந்து எல்லோரும் வந்து அண்ணாவை இடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தி என்னன்னு நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதில் நம்ம மாதவன் சார்க்கு அண்ணாட்ட இருந்த பிரீதி எப்படி இருந்ததுன்னா பல இடங்களில் அந்த நியாய டிபார்ட்மெண்ட்டு ஓப்பன் பண்ணும்போது அதற்கு அண்ணாவோட தொடர்பு இருந்தது. 2006 இதே இடத்துல சதஸ் நடந்தது. அந்த சதஸ்க்கு அண்ணா வந்து அத்தியட்சராக இருக்கணும்னு வாக்கியார்த்த விசாரம் நடந்தது. அது வந்து அண்ணா அத்தியட்சராக இருந்தால் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அண்ணா ஆரம்பித்து வச்சார். நிறைய விஷயங்கள் அது அதில் ஒன்று என்னன்னா வாத்தியார்களுக்கு இங்கே குவார்டர்ஸ் ஓப்பன் பண்ணும் பொழுது அண்ணாவுக்குன்னு ஒரு தனி பகுதியை வந்து நமது செக்ரட்டரி மாதவன் சார் அவர்கள் அண்ணாவுக்குன்னு தனியாக ஒரு பகுதியை அண்ணாவுக்குன்னு முதல்ல ஒதுக்கிட்டார். அந்த நிகழ்ச்சி வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது. மாதவன் சார் வந்து நீங்கள் எப்போ வந்தாலும் இங்கே இருக்கணும் அப்படின்னு மாதவன் சார் கேட்டுட்டார். ஆனால் அண்ணாவனுடைய ஒரு அவருடைய விசால ஹிருதயம் அதை பார்த்தா அவர் என்ன சொன்னார், எனக்குன்னு தனியாக இந்த பகுதி வேண்டாம், நம்ம கல்லூரின் பெருமையை சொல்லிவிட்டு யாராரோ மகான்கள் வருவா, யார் வந்தாலும் தங்கக்கூடிய இடமாக இதை வச்சுக்கோங்க அப்படின்ட்டார் அண்ணா. அப்புறம் அந்த இடத்த பற்றி சொல்லும் பொழுது ராமாயணத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டங்களெல்லாம் எடுத்து சொல்லி ராமர் தங்கிறதுக்காக லக்ஷ்மணர் அந்த பர்ணசாலையை எப்படிலாம் பார்த்து பார்த்து அமைச்சாரோ அது மாதிரி எனக்காக மாதவன் அவர்கள் பார்த்து பார்த்து அமைச்சிருக்கார் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்ன விஷயம் வந்து இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. அதே போல் இந்த வாக்கியார்த்த விசாரம் நடக்கும் பொழுது பாஷையை பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், நம்ம பெரியவாளை பற்றி சொல்கிறதுன்றது நாம் அதாவது வருத்தப்படுறதுக்காக இல்லை, நாம் எந்த அளவுக்கு மகான்கள்டேந்து விஷயங்களை வந்து நாம் கிரகிச்சுட்டுருக்கோம் நம்ம பரிசுத்தி பண்ணிக்கிறதுக்காக தான் இதெல்லாம். பாஷையை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் அண்ணா வாக்கியார்த்த விசாரம் ஆரம்பிக்கும் போது பாஷையை பற்றி சொல்ல ஆரம்பித்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி இந்த அந்த ஓஷதய சம்பதந்தே சோமேன சஹராஜ்யா எஸ்மய கரோதி பிராமணஹான்னு சொல்லிட்டு அந்த ஓஷதிகள் வந்து சோமனோடு கூட சம்பாதம் பண்ணியிருக்குன்னா
அப்போ அங்கேருந்தே பாஷை ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, அதுவும் ஒரு பாஷை இருக்கு இல்லையான்னு அப்படி ஆரம்பித்தார். பாஷைக்கு பேச ஆரம்பிக்கும் பொழுது அப்படி நிறைய விஷயங்கள் அண்ணா அண்ணா வந்து அடுத்து அடுத்து நடந்த இந்த காலேஜினுடைய அதே அந்த சதமான உற்சவத்தும் பொழுது அப்போ இங்கே வந்து உற்சவம் அதாவது நவாக உற்சவம் பண்ணார். சப்தாகம் மாதிரி ராமாயண நவாகம் ஞாபகம் நவாகம் பண்ணார். ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த சமயத்தில் நம்ம சாருக்கு வந்து தரிசன கலாநிதி அப்படின்னு சாருக்கும் என்எஸ் ராமானுஜ தாத்தாச்சாரிய சுவாமிகளுக்கும் ரெண்டு பேருக்கும் தரிசன கலாநிதின்ற பட்டம் கொடுத்தார். என்னதான் சொன்னாலும் இது மாதிரி வந்து ஆத்மா நித்தியமாக இருக்கிறதுனாலையும் சத்விருத்தானு அப்படின்லாம் வருது கதாசும் அகதாசும்ன்ற இடத்துல சத்விருத்தாலாக இருக்கிறதுனால அவளை பற்றி நாம் வந்து கவலைப்பட வேண்டாம்னு சொன்னாலும் கூட மகான்களுக்கு வந்து ஸ்ரத்தாஞ்சலியை சமர்ப்பணம் பண்ணுறது நம்முடைய கடமை. ஒரு இங்கே ராகபக்தின்னு சொல்லக்கூடிய வைதபக்தி ராதபக்தின்னு நாம் ரெண்டாக பிரிக்கணும் இல்லையா. ராகபக்தின்னு சொல்லக்கூடிய அந்த பஜன சம்பிரதாயம் பாகவத சம்பிரதாயத்தில் இருந்துட்டே கூட இந்த சனாதன தர்மத்தினுடைய எல்லா பாகத்தையும் ஸ்பரிசிக்க முடியும்னு நமக்கு வந்து காண்பிச்சு கொடுத்தவர் அண்ணா. பாகவத சம்பிரதாயத்தில் இருந்தாலும் வைதிக சம்பிரதாயத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நமக்கு அந்த வேத தர்மம்ன்ற அந்த புஸ்தகத்தில் ரொம்ப விஸ்தாரமாக எழுதியிருக்கார். அப்புறம் ஸ்ரௌதமான விஷயங்கள், அதுக்கப்புறம் தர்மசாஸ்திர விஷயங்கள்லாம் தொகுத்து வந்து நமக்கு ரெண்டு வால்யூமில் பாகவதால்லாம் வந்து தர்மசாஸ்திரத்தை எப்படி கையாளலாம்ன்ற அந்த விஷயம். இப்போ நான் வந்து இந்த அர்த்தக சம்பிரதாயத்தை சைவ அர்த்தக சம்பிரதாயத்தை சேர்ந்தவன். எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எங்களுடைய சைவாகம சதஸ்கெல்லாம் ஒன்றா நிறைய கலந்துட்டுருக்கா. இந்த நீதி சகத்தகத்தில் பரகுண பரமானும் பர்வதீகிருத்திய நித்தியம் நிஜஹிருதி விகசந்த சந்தி சந்த கியந்தகான்னு சொன்ன மாதிரி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய குணம் வந்து இத்திரூண்டு இருக்கும். ஆனால் அந்த இத்திரூண்டு குணத்தை அண்ணாவுக்கு முன்னாடி ஒருத்தர் உபன்யாசம் பண்ணால் அவருக்கு அவர் உபன்யாசம் பண்ண விஷயத்தையே உபன்யாசம் பண்ணால் நிச்சயமாக எடுக்காது. ஆனால் உபன்யாசம் பண்ணும்பொழுது அண்ணா வந்து ரசிப்பாக இருப்பாருங்களோ நாம் அவர் ரசித்தக்கப்புறம் தான் நாம் அந்த அளவுக்கு சொல்லியிருக்கோமான்னு நமக்கே ஒரு சம்சயம் வந்துடும். அப்படியே அண்ணாவுக்கு முன்னாடி நாங்கள்லாம் ரெண்டு மூணு தடவை உபன்யாசம் பண்ணும்பொழுது அதை ரொம்ப ரசித்து கேட்ட மாதிரி அண்ணா நடந்துட்டது. அதோடு இல்லாமல் பின்னாடி நமக்கு பின்னாடி வந்து நிஜஹிருதி விகசந்தகான்னு சொன்ன மாதிரி பின்னாடி வந்து நம்முடைய உபன்யாசங்களையோ நம்ம விஷயங்களையோ பற்றி பண்ணதுன்றது நம்மள்கிட்ட அண்ணாட்ட எந்த அளவுக்கு அனுகிரக புத்தி நம்ம இடத்துல இருக்குது அப்படின்றதுக்கான நிறைய உதாரணங்கள். எந்த விஷயமும் அண்ணா நமக்கு சொல்லும் பொழுது பார்த்தா அந்த ருத்ர பாஷ்யம் சொல்லியிருக்கார். அது வாஸ்தவத்தில் சாயன பாஷ்யம் வட்டபாஸ்கர பாஷ்யத்தை ஒட்டி தான் அண்ணா சொல்லியிருக்காருன்றதை கண்டுபிடிக்கவே முடியாது. எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அப்படி கொண்டு வந்து பக்தாளுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுன்றது. அதே மாதிரி எந்த விதமான நமது சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிளைகளும் வளரணுன்றதுக்காக அண்ணா பாடுபட்டது அப்படின்லாம் பார்க்கும் பொழுது நேரடியாக நாம் அன்னன்னைக்கு அண்ணாட்ட தொடர்பு வச்சுக்காமல் இருந்தாலும் கூட நம்ம ஆற்றுல வந்து ஒரு பெரியவாயிருக்கா அப்படின்ற ஒரு மனசில் ஒரு புத்தி இருந்தாலேயே நம்முடைய காரியங்கள்லாம் கிடுகிடுகிடுன்னு நடக்கும். அதே மாதிரி மகான்கள் பெரியவாயிருக்கா அண்ணா இருக்கார் அப்படின்ற ஒரு விஸ்வாசத்தோடு கூட நாம் எல்லா நம்முடைய எல்லா நடவடிக்கையும் இருந்தது. விஷயத்தை கொண்டு போய் அவர்கிட்ட எப்பயாவது தெரிவிக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதற்கான சந்தர்ப்பம் இல்லை. இப்போ அண்ணா அவருடைய ஒரு இடத்துல சொல்லும்பொழுது அவர் 18 இப்போ ரொம்ப சின்ன வயசுலேயே நான் வந்து யோக மார்க்கத்துக்குள்ளே போயிட்டேன், இது வந்து இந்த சம்பிரதாயமே இதெல்லாம் வேண்டான்னு நினச்சிட்டேன், அப்புறம் கோலாகலன் எப்போ என் கையில் கிடச்சாதோ அன்னிலேருந்து ஆரம்பித்து நான் வந்து இந்த சம்பிரதாயத்துக்கு வந்தேன். இந்த சம்பிரதாயத்தில் வந்ததுனுடைய உத்தேசம் என்னன்னா பிரேம தான் ரொம்ப முக்கியம், பிரேமத்தினால வந்து நாம் எல்லாத்தையும் வசப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்காக தான் இந்த சம்பிரதாயத்துக்கு வந்தேன்னு சொல்கிறார். அது நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். அவருடைய பார்க்கறது வீக்ஷணம் கூட வித்தியாசமாக தான் இருக்கும். நம்ம அனுபவிச்சிருக்கோம் அண்ணா வந்து பார்க்கக்கூடிய அந்த வீக்ஷணம் கூட சாதாரணமாக இருக்கும், அதாவது அசாதாரணமாக இருக்கும். அப்படி வந்து ஒரு பெரிய மகான் நம்ம இடத்துல வந்து வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதை காட்டிலும் வேறு ஒன்றும் இல்லை. கிருஷ்ணனுடைய ஆராத்திய தேவதையாக கிருஷ்ணனுடைய சரணாரவிந்தங்கள் அடைந்திருக்கக்கூடிய அண்ணாவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் நம்ம அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். முன்பே சொன்னது போலவே நமது கல்லூரி மேலே அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அளப்பரிய, அடிக்கடி அவர் உமாபதி சார்லாம் சொன்னார் எப்போ போனாலும் யார் யாரெல்லாம் வாத்தியார் இருக்கா என்னென்ன பண்ணுறான்னு எல்லாமே கேட்பார் அப்படின்னு
அந்த அளவுக்கு வந்து ஒரு அனுக்கிரக புத்தி. அவருக்கு ஸ்ரத்தாஞ்சலி நமஸ்காரங்களோடு தெரிவித்துக் கொண்டு அடுத்து பெரியவாள்லாம் பேசுவான்றத தெரிவிச்சுக்கிறேன். वाचो भूया संजुष्टो वाचस्पतये देवि वाक् यद्वाचो मधुमत्तस्मिन् माधास्वः सरस्वत्यै सरस्वती इत्युक्तौ सर्वविद्याभिमानिनी देवता सा सरस्वती एव स्वयं आगत्य अन्ना रूपेण कृष्णप्रेमी रूपेण समागता वा इति सन्देहः अस्माकं जायते. यः कोऽपि विषयः भवतु, इदानीं प्रिन्सिपाल् महोदयैः उक्तं, यः कोऽपि विषयः श्रुतौ स्मृतौ पुराणे इतिहासे पुराणे एवं द्रविडभागवते एवं यत्र कुत्रापि भवतु सर्वत्रापि स्थलस्पर्शित्वं सर्वेषु वर्तते इति तैः भूवारं निवेदितमस्ति. शैवपुराणे वा भवतु, भगवद्गीतायां भवतु, एवं कृष्णप्रेमविषये कृष्णस्वामिनां विषये भवतु, रामविषये च तेषाम् अधिका भक्तिः इति मम आशयः. பெரிவான் சொன்னாக்க ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நவாங்க பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 47 வருஷமாக அவரிடத்தில் பிரவச்சனங்கள் நிறைய கேட்டிருக்கேன். அவர் உபன்யாசம் கேட்டால் காலேஜில் லீவ் போட்டாது, ஒன் ஹவர் பர்மிஷன் போட்டாது, 4 மணிக்கு போய் உட்கார்றதுங்கிறதான ஒரு சம்பிரதாயத்தில் நான் இருந்தவன். அதில் எங்கள் அப்பாவும் சேர்ந்து ஒரு தடவை சேர்ந்து ரெண்டு பேருமா அவருடைய பாகவத சப்தாகம் பாராயணம் பண்ணால் இதே ரசிகரஞ்சன சுவாவில் அது மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அந்த தடவை சப்தாகங்கிறது அனிதர சாதாரணமான ஒரு சப்தாகம். எங்கள் அப்பாவுக்கு வேதாந்தத்தை ரொம்ப இழவும். பாகவதத்தில் எப்படி இடவளோ பாகவதத்தில் நிர்குண விஷயமான விஷயங்களை ரொம்ப ரசிக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால எங்கள் அப்பாவுடைய பெரியப்பா உள்ள இன்னொருத்தர் எங்கள் அப்பாவுக்கு அண்ணா சுந்தரேஸ்வர பிரபுன்னு பேர், சுந்தரப்பிரபு சுந்தரப்பிரபுன்னு பேர். கிருஷ்ணப்பிரேமிகிட்டே இருந்து ரொம்ப வருஷமாக ஒரு 2-3 பாஸ் பண்ணி வேலை வேதாந்த வாத்தியாராக இருந்து டிசைன் பண்ணிட்டு அப்புறம் அவர்கிட்டே சேர்ந்து கூடவே இருந்தார், அண்ணாவோடவே இருந்தார். அப்பேற்பட்ட அவரிடத்தில் அவளுக்கு அவ்வளோ ஈடுபாடு, எல்லா விஷயங்களும் சொல்வார். எங்கள் அப்பாட்ட நிறையத்தில் சொல்கிறார், நீ ஒரு தரம் அவருடைய உபன்யாசம் ஃபுல்லாக கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னார். அப்பாவுக்கு ஒரு சந்தர்ப்பம் நேரில், அதனால் சந்தர்ப்பம் நேரில் ஏதோ ஒரு சமயத்தில் இங்கே வந்திருந்த போது அப்பா வயசில் 7 நாளும் பல தடவை சப்தாகம் நடந்திருக்கு. இந்த தடவை இவர் சொன்ன மாதிரி இங்கேயே ஒரு நவாகம் நடந்து அதை தான் இங்கே டைட்டில் எதுவும் கொடுத்தான் டைட்டில் கொடுக்குறதுங்கிறது அவளால் வாங்கிட்டது தான் நமக்கு பரிமையினர்தான ஒவ்வொரு விஷயம் வேறு விஷயம். அந்த அந்த நவாகம் இங்கே நடந்தது மட்டும் இல்லை, அண்ணாக்கன் கொடுத்த ஒரு இடம் இருக்கு இல்லையா இங்கே நம்ம குவார்ட்டர்ஸில், அண்ணா ரொம்ப சொன்னார் இதை எனக்குன்னு இந்த குவார்ட்டர்ஸ் வந்தான் எம்மாருக்க பெரியவாள்லாம் வராமல் ஒரு இடம் வச்சுங்கோ பொதுவாக இடமா வச்சுங்கோ அப்படின்னு சொன்னாருங்கிறது எனக்கு புது விஷயம். அதனால் அங்கே ஏதாவது ஒரு விசேஷம் நடந்ததுன்னா நல்லவாளாக வந்து அண்ணாங்க தங்க வைக்கிறதுங்கிறதா ஏற்பாடு பண்ணி பண்ணார். அதே இடத்துலேருந்து பாகவத ராமாயணம் நடந்து இங்கே நடந்தது, இங்கே ராமாயணத்தை இதே இடத்துல ராமாயணம் இந்த மேடையில் நடந்து எல்லாருமே வந்துருந்து அன்னைக்கு கொடுத்தான். இதை எல்லாத்தையும் விட 60 நாளைக்கு 60 விஷயம்
சட்டத்தை ஊற்றும் போது 60 விஷயங்களை முதல்ல லெட்டர் போட்டு எனக்கு தான் அனுப்பிச்சு இன்னும் பேர் என்னென்ன பேசலான்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கிற மாதிரி ஒரு விஷயமா கேட்டு அனுப்பிச்சு 60 விஷயங்களை 60 பேர்கள் உபன்யாசம் பண்ணேன். 60 பேர் உபன்யாசம் பண்ணாலே ஒழிய 60 பேரும் அந்தந்த விஷயத்தை கஷ்டப்பட்டு எழுதி சில பேர் எழுதி படித்தா சில பேர் பார்த்து படித்தாலாம் பண்ணான். இதெல்லாம் ஒரு மணி நேரம் நடந்ததுன்னா அது பெரிய அண்ணாவை இருக்கிற அங்கே உட்காந்து கேட்டுட்டே இருப்பேன். கேட்டுனே இருக்காருன்னா என்ன ஆச்சரியமாக இருக்கும். அந்த விஷயம் எல்லாத்தையும் தொட்டு அதுக்கு மேலே உள்ள ஒரு விஷயத்தை சொல்லி அவர் நிறுத்துவார். 60 பேர் ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி, மறக்கவே முடியாது. 60 விஷயங்களையும் இவர் எப்படி தான் பார்த்தார், எப்படி கண்டுபிடிச்சார், அவ்வளோ கஷ்டப்பட்டு உற்சவங்களை பார்த்துக்கு தயார் பண்ணி எல்லாம் தயார் பண்ணோம். எனக்கு தெரிஞ்ச மட்டில் அண்ணாவுக்கு வீட்சங்கம் அந்த அண்ணாவுடைய பக்தராக இருக்கக்கூடிய விசேஷமாக கோவிந்த ஊர் என்ன கோவிந்தபுரத்தில் அண்ணாவுக்கு ரொம்ப இடம். பரணூர் கோவிந்தபுரத்தில் என்ன விசேஷம்னு கேட்டால் பரணூர் வாழ்க்கை உள்ள விஷயம். அந்த இடத்துல பெரியவாளுடைய நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவருடைய நாக்கில் அவளுக்கு ஒரு விஷயத்தை எழுதினார். அதனால் அதில் அந்நத்தர சாதாரணமான ஒரு பாண்டித்தன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். உண்மையாக இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சார்வஜம்னு புரிந்த விஷயத்தை சொல்ல முடியும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்திருந்தாலும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரைக்கும் அந்தந்த விஷயங்களை அன்னன்னி பார்த்துன்னு வந்து விஷயங்கள் ரசிச்சுன்னு வந்தோமே. ஆனால் அன்னன்னைக்கு ஏதோ ஒரு பாண்டி விசேஷமாக சுகுணமாக இருக்கட்டும் நிர்குணமாக இருக்கட்டும் அதை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார்னா அது அன்றைக்கி பாடத்தில் நடந்த விஷயமாக இருக்குங்கிறத நான் அனுபவித்தேன். ஒவ்வொரு நாளைக்கு விசேஷமாக அனுபவித்து அவ்வளோ விஷயங்களை சொன்னதுங்கிறது கிடையாது. அவன் உபன்யாசமாக என்ன சொல்வாள், அந்த 2 மணி நேரம் உபன்யாசம்னா 2 மணி நேரமும் அந்த விஷயங்களை தவிர வேறு ஒன்று கண்ணன்ன போகாமல் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் எச்சையாவச்சு என்னென்ன சொல்லுத்தோம் சொல்லணுங்கிற எல்லாத்தையும் அப்படியே விடாமல் சொல்லுவேன். சொல்கிறது சில பேர் என்ன பண்ணுவேன், விஷயச்சோரகான்னு பேர். இந்த மாதிரி பல விஷயங்களை விட்டுவிட்டோம், ஏதோ ஒன்று என்ன விஷயத்தை வச்சுன்னு கதை பண்ணுறது அப்படின்னு உண்டு. ஒரு விஷயத்தை எடுத்தால் எச்சையாவச்சு என்ன உண்டோ அது அப்படியே சொல்கிறதுங்கிறது அற்புதமான ஒரு செய்தி. இதுக்கு இது தவிர பெரியவாட்ட தெரிஞ்ச விஷயம் 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். பெரியவாட்ட பெரியவா மகா பெரியவாட்ட வந்திருந்தால் ஒரு தரம் பிரேமி அண்ணா வந்திருந்தார். நம்ம குருசாமி கூட வந்தார். அண்ணா மன்னி வந்திருந்தார். அண்ணாவோட தாயாரும் வந்திருந்தார். நானும் அதில் கூட பண்ணேன். நான் ரொம்ப நெருக்கமாக கூட போகிற வழக்கம். கூட போனபோது பெரியவா அந்த கண்ணாடி ரூமில் இருந்தால் பெரியவா வந்திருக்கான்னு வர சொன்னால் மாமியை ஆக்ஷன் வர சொன்னான். மாமியை நான் மெதுவாக ஆக்ஷன் பண்ணேன். கிட்டக்கு போய் லைட்டை போட்டு கட்ட சொல்லி பாத்தியா அப்படின்னா பெரியவாளை பார்த்தேன்னு சார். பார்த்துட்டு ருத்ராட்சத்தை கூட பிரசாதம் கொடுத்துட்டு என்னை கூப்பிட்டு கையில் போட்டுருந்த மல்லி மாலை எடுத்து கட்டி வச்சுட்டு என்கிட்ட கொடுத்து நீ இதை கொண்டு போய் பெரியவாட்ட நமஸ்காரத்தை என்னுடைய நமஸ்காரத்தை நீ கொடுக்க வேண்டியது என்னன்னு கேட்டால் பக்த பிரேம சாம்ராஜ்ய கர்த்தா பக்தி சாம்ராஜ்ய கர்த்தா பக்தி சாம்ராஜ்ய கர்த்தான்னு நான் சொன்னதாக சொல்லி போடுன்னு சொல்லி பெரியவகையால் பக்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்திங்கிறதான ஒரு பெயர் கொடுத்தது எனக்கு அன்றைக்கி இருந்த ஆனந்தத்தை சொல்லவே முடியாது. எத்தனையோ நான் நினச்சிருந்தேன். இதை பற்றி அப்புறம் அண்ணா நம்ம பெரியவா இன்னைக்கு செத்தி அடைஞ்சாலோ அன்றைய தினம் உபநேசம் நடந்த பாகவதமும் இன்னும் நடந்து 4வது நாளோ 3வது நாளோ நடக்கிற சாயந்தரம் 3-4 மணிக்கெல்லாம் தகவல் வந்திருக்கும். தகவல் வந்தோடனே பாராமரியன் கட்டிருந்துட்டு நான் பிறகு ஒன்று அனுப்பிட்டேன். பெரியவா அன்னைக்கு உபன்யாசம் நடந்தாலும் நடத்தாலும் தெரியல எனக்கு தெரியாது. அப்புறம் கொஞ்ச நாளில் பெரியவா அங்கே வந்து சொல்லும் பொழுது எனக்கு பெரிய பந்து ஒருத்தர்
இழந்ததான ஒரு பெரிய அதிருப்தி எனக்கு ஏற்பட்டது. ஒரு பெரிய பந்துவை இழந்ததான நிலை எனக்கு ஏற்பட்டது அப்படின்னு பெரியவாளை பற்றி அண்ணா சார் பெரிய பந்து பெரிய பந்துவன்னு சமுத்திரோ பந்து சமுத்திர பந்துவன்னா சமுத்திரமே பந்து சம்மக்கு முதம் ராஜீத்து சமுத்திரான்னா பூர்ணானந்த ரூபம்னு அர்த்தம். பூர்ணானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அவர் தான் எனக்கு பந்து அப்படின்னு அந்த வார்த்தையை எனக்கு தனியாக சொன்னார். இதோட அவருடைய விஷயங்களை பற்றி கோத்து சொல்கிறதுங்கிறது உத்தரப்பாங்க. இப்படி உட்காந்துருந்தானே ரசிகர் சபாவில் இந்த ஹாலெல்லாம் ஃபுல்லாக உட்காரும், இன்னண்ட பக்கங்கள்லாம் நிறைய பேர் உட்காருவான், வலது பக்க கோடியில் அந்த வரது வைத்தியகாலில் வைத்தியகாலில் கொஞ்சம் லேட்டாகிட்டால் வருவான். அது அந்தமாக இருக்கிறதுனால லேட்டாக வந்தால் ஒரு 50 பேர் உட்காரும். நல்ல வைதிகாலாக இருக்கக்கூடிய வைதிகா நான் தெரிஞ்சவாழ்ல அப்படி இருக்கிறவர்கள்லாம் வந்து உட்காந்தா அவளுக்குலாம் புது புது விஷயங்களை அந்த இடத்த பார்த்துவான்னு உடனே சொல்வார். அப்படி பார்த்து சொல்வார். அவருடைய கண் பார்வையை பற்றி சொல்லவே வேண்டும். வீட்சண்யமான ஒரு பார்வை. இந்த பார்வை பார்த்தாலே நமக்கு நேரம் பார்க்குற மாதிரி ஒன்றத்தை பார்த்தேன்னா இவரை பார்த்தா இந்த பார்த்து அம்மா இருக்கு அந்த உட்காந்து மாதிரி அப்படி இல்லை. ஒரு பார்வை அப்படி இருந்ததுன்னா எல்லா பக்கத்துலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு தரிசனங்கிறது நான் அனுபவிச்ச விஷயம். அவளுடைய அனுபவத்தான் விஷயம். உடத்துலேருந்து பேசினார்னா எல்லா இடத்துலேருந்து அவர் நம்மகிட்ட பேசுகிற மாதிரி ஒரு விஷயம். பாகவதமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அங்கே என்னென்ன விஷயங்கள் உண்டோ அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பாவனை இந்த குரல் அந்த வளம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறதுங்கிறது ஆச்சரியம். கம்சன் பதம் சொன்னால் அன்னைக்கு கம்சனையே எது வதம் பண்ணுற மாதிரி பாவனையோடு பேசுவோம். கம்ச வதம் தான் இது ஒரு ஒவ்வொரு ராமாயணம். வாலிவதம் தான் வாலிவதமாக எந்த ஒரு பாவனை எந்த ஒரு பாவனையோடு பேசுகிறாரோ அந்த பாவனையில் தன்னை மாற்றிண்டு அதே மாதிரி கோபிகள் பேசினா அது ஒரு சமான விஷயம், ரசிகமான விஷயமாக பேசுகிறவன். எல்லாத்தையும் ரொம்ப நல்லா சொல்லக்கூடிய பெரியவர் அப்படிங்கிறது சுருக்கமாஷனா ஒரு வகம் வரும்போதும் நம்மகிட்ட விசேஷமாக இந்தி இருக்கிறதுனால அங்கேயே வந்து தங்கியிருக்கும்போதும் சரி மற்ற நேரங்களிலே சரி அநேகமாக பல தடவை நம்ம பார்த்து வந்திருந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்து இந்த ஆற்றை கட்டின போதும் அந்த ஆற்றுல பாகவத சத்தாகவும் இன்னொன்று நன்மை இன்னொன்று நடந்தது. அப்போ எல்லாருமா இங்கே சாப்பாடு போட்டோம் ஆற்றுக்கு வந்தார். அங்கே சாப்பிட்டாரோ நான் அப்போ வீடு கூட சரியாகல அந்த டைத்தில் நடந்தது. நடந்தபோது இந்த ஆற்றுக்கு என்ன பேர் வைக்க போகிறேன்னு கேட்டேன். அப்போ பேரெல்லாம் வைக்கல இன்னும் போடல. இந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கணும்னு கேட்டால் நீங்கள் சொன்னார் இந்த பவனத்துக்கு பிரம்ம வித்யா பவனம்னு பேர் வைக்கணும் அப்படின்னு பெரியவாளால் சொன்ன பிரம்ம வித்யா பவனம் அப்படின்னு பேர் வைன்னு சொல்லி பிரம்ம வித்யா பவனம்னு பேர் வச்சது. நம்மத்துக்கு அந்த கிரகப்பிரவேசத்து உள்ள முகூர்த்தத்தில் அவள் ஏற்பா பண்ணுவானு ஒரு பெரிய விஷயம். அவரை பற்றி சொல்லணும்னா ராமரை பற்றி கிருஷ்ணரை பற்றி சிவனை பற்றி சொல்கிறதா இருந்தால் அப்படியே நேர தத்துவமாக அடித்து காட்டுறதான்னு ஒரு தன்மை உண்டு. ஏகைஸ்வரி அந்த இதில் சொல்லும்பொழுது மூணு பேதங்களால் உள்ள ஒருத்தர் தான் உறவு ராமாயணத்தில் மூணு பிரம்மா விஷ்ணு ருத்ரனாக இருந்தாலும் ஏகமாக இருக்காருங்கிற பாவனை இருந்தாலும் விசேஷமாக கிருஷ்ண பிரேமி கிருஷ்ண தத்த விஷ்ணு தத்த பக்திங்கிறது ரொம்ப அந்த விஷ்ணு பாரம்யங்கிறதான ஒரு பச்சைகளை பல புராணங்கள்லேருந்து எடுத்து விஷ்ணுவுடைய பரமத்துவத்தை பேசணும்னு பல பேர் கொடுத்துருந்தார். எனக்கு ஏதோ ஒரு புராணம் கொடுத்துருந்த விஷ்ணு புராணம் அது ஒன்று ஒரு விஷயத்தை பற்றி அப்போ நான் போய் பேசும்போதும் தான் ஒரே ஈஸ்வரனுக்கு தான் நம்ம நாராயணன் பேர் அப்படிங்கிறதான ஒரு பாவத்தில் அதை நான் பேசினேன் தெரிவான் கேட்டுருந்தேன். இதற்கப்புறம் அவரிடத்துல உள்ள குணங்களெல்லாம் ராமனை மாதிரி கிருஷ்ணர் மாதிரி இருந்ததுன்னா ராமனாகவே இருந்தார் கிருஷ்ணராகவே இருந்தார்னு ரொம்ப பெருமையாக சொல்லலை. ஒரு தான் யாரோத்த ரொம்ப பெருமையாக வேணஸ்தானியில் உபன்யாசம் பொழுது ஒருத்தர் ரொம்ப சோத்திரம் பண்ணிட்டு நீங்கள் சாட்சாத் பகவான் கிருஷ்ணரே நீங்கள் தான் கிருஷ்ணருடைய அவதாரமாக நீங்கள் வந்தான்னு சொன்ன உடனே மறுத்து வச்சார். கிருஷ்ணர் எங்கே இருக்கார், சுவாமி எங்கே இருக்கார், நான் அங்கே இருக்கேன், என்னை பற்றி சொல்லாமா அப்படின்னு ஒரு
கற்று கட்டி விஷயம் நின்று விட்டுருந்தார். ஏதோ ஈஸ்வரன் அம்சம் சொல்லாங்க, நான் அந்த ரூபம் இருக்கேனா இல்லையான்னு ரொம்ப குறிச்சுட்டார். அது மாதிரி இப்போ ராமனை பற்றி கிருஷ்ணர், ராமரை பற்றி ரெண்டு ஸ்லோகம், கிருஷ்ணரை பற்றி ரெண்டு ஸ்லோகம், நம்ம வெங்கடேஸ்வரத்தில் உள்ள ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நான் பூர்த்தி வந்தேன். அவநீதனய கமனீயகரம் ரஜனீகர சாரு முகம் புருஹம் ரஜனீச்சர ராஜதமோமிஹிரம் மகனீயமகம் ரகுராமமயே. மகனீயம் அகம், மகனீயா மகனீயா மகனீயாங்கிற வார்த்தை அவளுக்கு ரொம்ப பொருத்தேன். வாழ் மகனியன்னு அவ்வளோ உயர்ந்தார். அப்படி ரகுராம மையே ரகுராம சரணங்கச்சாமின்னு சொல்கிறார். அவர் எப்படி இருக்கார், ரஜனீச்சர ராஜதமோமிஹிரம். ரஜனீச்சரன்னா ராட்சசாள், ராட்சச சஞ்சாரம் உள்ளவாளுக்கெல்லாம் ராஜாவாக இருந்தவன் ராவணன். ராவணனை பற்றி கிருஷ்ணர் மோஸ்டர் வரைக்கும் எல்லாரும் இவ்வளோ பெரியவர் சொல்கிறோம். மிகிரம்னா சூரியன், சூரியன் உண்டான இப்படி இட்டு பளிச்சின்னு போயிடுமோ, அதுபோல் இருந்த இடையும் தெரியாமல் போகக்கூடியவர்னு அவருடைய பெருமை. எவ்வளோ உயிரிய வித்வான்களாக இருந்தாலும் அவளெல்லாம் மேக்கரித்து சூரியனுக்கு சூரியன் சூரியஸாக சூரியா அக்னே அக்னே பிரபோ பிரபுவும் ராமாயணத்து ராமனை பற்றி சொல்லுவேன். அது சொல்லிருக்க ரஜனீகர சாரு முகாம்புருகம், ராத்திரி வேளையில் ரொம்ப நன்றாக விளங்கக்கூடிய சந்திரன் போல இருக்கக்கூடிய முகத்தோடு சந்திரமுகமாக சந்திரமுகான்னு அவருக்கு பேர் வைக்கலாம். அப்படி யாரை பார்த்தாலும் சந்தோஷம் நினைக்கிறேன், எல்லாரையும் பார்த்து சந்தோஷம் நினைக்கிறவன். அதனால் கமனீய அமனீ தனையா கமனீய காரம், அவனீ தனியான நம்ம சீதா